ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பழைய ஏர் கூலர் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது வீணாக போயிடுச்சு சும்மாவே நான் தூக்கி போட்டு ஓரமாக வச்சுருந்தேன் இந்த ஏர் கூலரை வந்து நான் திரும்பவும் ரீயூஸ் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் ஆகி இது வந்து இருக்குன்னுட்டு இதை ஃபுல்லாக நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த ஏர் குலரை வந்து எனக்கு இது வேண்டாம் தூக்கி போடும்போது சரி இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணின ஒரு வீடியோ தான் இது எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தோணுனதை நான் வந்து பண்ணியிருக்கிறேன் இது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன் போல் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போ இது நான் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றிருக்க ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறமா நான் வந்து ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஜி தமிழா சேனல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது ரீயூஸ் பண்ணுறதுக்காக இது உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கட்டிட்டேன் கடையில் கொடுத்து தான் வந்து கட்டணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்காக நான் வந்து இதில் என்னென்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டேன் அதாவது சைடில் உள்ள அந்த டோர் மாதிரி இருக்கும் இல்லையா அது எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் இது நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ எவ்வளோ க்ளீனாகிடுச்சு நம்ம இந்த தண்ணியெல்லாம் வெளியில் ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா காய விட்டுறேன் இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் உள்ளே வந்து எந்த ஒரு பொருளுமே இல்லாதது மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு நல்லா இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வந்து ஒரு பக்கம் புட்டுக்குச்சி உள்ளே இருக்கிற பொருளை வந்து கழட்டும்போது புட்டுக்குச்சு இப்போ இதை நான் வந்து கம் வச்சு ஒட்டிடுறேன் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா இது நல்லாவே காஞ்சு போயிடும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம் இதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த டோர் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பாஞ்ச் இருக்கும் அந்த ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு வெறுமனையாக அந்த இது மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அந்த பிளேட் மட்டும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சைடில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த டோர் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் பாக்கி மூணு பக்கமுமே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நான் வந்து இந்த கார்னர்லேருந்து நான் வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒட்டிக்கிட்டு வரேன் நான் காட்டன் கிளாத்தை எடுத்து ஒட்டியிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு நான் வந்து அப் ஒட்டிக்கிறேன் இந்த கிளாத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவுமே ஒட்டி எடுத்துக்கிறேன் சுருக்கம் தெரியாமல் நம்ம வந்து நல்லா நீட்டாக ஒட்டி விடணும் முன்பக்கமும் அதே மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன் இந்த கிளாத்தை ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் கீழேயும் சைடில் எதுலேயுமே வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும் அதே மாதிரி மூணு பக்கம் மட்டும்தான் இருக்கணும் ஒரு பக்கம் ஓப்பன்டே தான் இருக்கணும் இப்போ இந்த சைடும் நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன் இப்போ இன்னொரு சைடும் ஃபுல்லாக நான் வந்து ஒட்டிக்கிறேன் அதே இந்த ஓப்பன் சைடு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒட்டிட்டு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளாத்தையும் ஃபுல்லாக வந்து அந்த கீழே வந்து ஒட்டிடுறேன் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ஏர் கூலர் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியாச்சு இதே போலவே நாம் கீழே எங்கெங்கே வந்து ஓப்பன்லாம் இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டிக்கிறேன் கீழே கிளாத் தொங்கிட்டு இல்லையா அதுலேயும் நான் கன் வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறேன் கீழே வந்து ஒட்டினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஏர்கூலரை அப்படியே தலைக்கீல கவுத்து போட்டிருக்கிறேன் கவுத்து போட்டுட்டு கீழே எக்ஸஸாக துணி இருக்கும் இல்லையா அந்த எக்ஸஸாகவே நான் விட்டு தான் வந்து கட் பண்ணேன் அதை வந்து ஒட்டி விடுறதுக்காக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து கீழே இருக்கிற அந்த ஏர் கூலர் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இருக்கிற கிளாத்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒட்டி விட்டுடுறேன் இந்த மாதிரி ஒட்டி விடும்போது இந்த கிளாத்து வந்து இன்னும் ஸ்டிஃப்பாக இருக்கும் சுருக்கம் விழாமலும் இருக்கும் கீழே வந்து ஏர் ஏர்கூலர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனோடய பாகங்கள் எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாகவே கிளாத்தே வந்து கவர் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் எல்லா இடத்துலையுமே அதாவது மூணு பக்கத்துலேயுமே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஒட்டி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம யாருக்குள்ளார நிம்மத்தி வச்சுக்கலாம் இப்போ இது மேலே வந்து வெறுமனையாக தெரியுது இல்லையா இதில் மேலே ஒரு கிளாத் வந்து இதுக்கு ஏற்ற அளவில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தையும் இதில் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ இது மேலே வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டி விடுறேன் அந்த கிளாத்தை நாம் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே வந்து ஒரு ப்ளூ கிளாத் கொடுத்துருக்குறோம் மேலே தான் வந்து டார்க் ப்ளூ கொடுக்குறோம் இந்த கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு மேலே வந்து நான் ஒரு கிளாத் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு முன்பக்கம் மட்டும்தான் நான் வந்து ஒட்டி விடுறேன் சைடில்லாம் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு முன்பக்கம் மட்டும் ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த சைடில் பாருங்கள் நம்ம உள் பக்கம் இருக்கிற கிளாத்தை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்கிறேன் அப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மடிப்பு ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக வந்து இருக்கும் இதே போலவே இந்த சைடும் பாருங்கள் ஒரு கிளாத்து அதாவது உள் பக்கம் இருக்கிற கிளாத்தை இதே போலவே ஒவ்வொரு சைடும் நான் வந்து நல்லா மடித்து விட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன் எந்த இடத்துலையும் தூக்கிக்கிட்டு இல்லாமல் நாம் வந்து எ எந்தெந்த இடத்துலலாம் வந்து தூக்கிக்கிட்டு தெரியுதோ அதை எல்லாமே வந்து ஒட்டி விட்டுருணும் இந்த ஏர் கூலருக்கு வந்து சமமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு கிளாத்து வந்து தனியாக தெரியக்கூடாது நல்லா உள்ளே வந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை ஒரு க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன் இது லைட்டாக நகராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டாப்லரும் அடிச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து இது இன்னும் நகராமல் அப்படியே இருக்கும் 嗯。 இப்போ நான் ஒரு ஒரு சைடுமே ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன் ஒட்டிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்லர் எடுத்து இந்த மடிப்பு நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த மடிப்பு களையாமல் நான் வந்து ஸ்டாப்லர் அடிச்சிக்கிறேன் அப்போ தான் வந்து களையாமல் அப்படியே இருக்கும் நமக்கு சென்டரில் வந்து கிளாத் தூக்கிட்டுருக்கு இல்லையா இது வந்து ஸ்டாப்லர் அடித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து குளூ வச்சு ஒட்டி விட்டுருலாம் இப்போ மேலே ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சைல்லையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு இந்த ஏர்குலரோட அந்த பாகம் வந்து நமக்கு நல்லா தெரியும் இதை வந்து இப்போ ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ப்ளூ கலருக்கு அதாவது சைடில் கொடுத்துருக்குற கிளாத் கலர்லேயே நான் வந்து இங்கே ஒட்டிக்கிறேன் அந்த சின்ன பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன் இப்ப பாருங்க கீழேயும் நல்லா ஒட்டியாச்சு எல்லா இடமும் நம்ம ஃபுல்லா கிளாத் வந்து ஒட்டியாச்சு இப்ப வந்து தான் நம்ம வந்து வேலை செய்யணும் இப்போ மேலே வந்து நான் ஒரு ரைட்டிங் டேபிளாக இதை வந்து நான் ரெடி பண்ணுறேன் அதாவது எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அதுக்காக இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஏற்கனவே வந்து செஞ்சு வச்சுருந்தது எங்கள் பசங்க தான் செஞ்சாங்க இதை ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே வந்து ஒட்டிக்கிறேன் பென்சில் பென் எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரி நான் வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதில் நான் மேலே வந்து ஒட்டிக்கிறேன் இதை வந்து தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது இப்போ பாருங்கள் நான் வந்து இதை அதிலே வச்சு ஒட்டிவிட்டேன் இப்போ வந்து பசங்கள் எழுதும்போது தேவையானதை வந்து இதில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது நமக்கு ஹைட் வந்து கொஞ்சம் உயரமாக தெரிஞ்சதுன்னா இதில் வந்து ஒரு முக்காலியில் ஒரு ஸ்டூல் போட்டு கூட இதில் வச்சு நம்ம வந்து எழுதலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுற இடத்துல அந்த டோர் மாதிரி இருக்கு இல்லையா அந்தக்கு ஃபுல்லாகவே வந்து மேலே கொடுத்துருக்குற கிளாத்தை தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன் கொடுத்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் நான் ஒட்டி விட்டுட்டேன் அந்த டோர் ஃபுல்லாகவே அதாவது ரெண்டு பக்கமும் நான் வந்து கிளாத் கொடுத்து ஒட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் மூடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாத்து வந்து ரெடி பண்ணி இதில் ஒட்டி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ டோர் வந்து நான் ரெ தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி தனியாக எடுக்காமல் அதிலோடையே சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு எலாஸ்டிக் வந்து ஏர்கூலரில் உள் பக்கமாக நான் வந்து ஒட்டிக்கிறேன் இது ஒரு ரைட்டிங் டேபிள் மாதிரியும் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து புக்ஸ் வச்சுட்டு நம்ம இதை சேஃப்டியாக அதுக்குள்ளே வச்சியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நமக்கு வேஸ்ட்டாகவும் ஆகாது ஒரு ரேக் வந்து செய்கிறதுக்கு பதிலாக இதுலேயே நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலாஸ்டிக்கை வந்து நான் அந்த டோருக்குள்ளே வந்து ஒட்டி விடுறேன் இப்போ வந்து அந்த எலாஸ்டிக்லேயும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் சப்போஸ் இந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிளாத்தை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டோரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஒட்டினேன் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொன்று ஒட்டினா போதும் போல் இருந்தது அதனால் இன்னொன்று வந்து சென்டரில் வந்து நான் ஒட்டிக்கிறேன் இது ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து நாம் ஓப்பன் பண்ணும்போது இது அப்படியே கீழே விடா விழாமல் கீழே வந்து அந்த டோருக்கும் கீழே நம்ம ஏதாவது ஒரு பலகையோ ஏதோ ஒன்று கொடுத்து சாரி பலகை இல்லை ஏதோ ஒரு பொருள் கொடுத்துட்டு நாம் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது இது எப்படி பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இது மேலேயும் வச்சு நம்ம எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலேயும் வச்சு நம்ம வந்து எழுத படிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டூ இன் பர்போஸாக இருக்கும் இதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பழைய ஜாமண்ட்ரி பாக்ஸ் வந்து வீணாக போயிட்டு அதில் அடியை எடுத்து நான் வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டி வைக்கிறேன் இப்போ இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது நமக்கு தேவைன்னா வச்சு எடுக்கிற மாதிரி நான் இது வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டி வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு இந்த டோர் வந்து ரொம்பவே சூப்பராக கீழே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நான் கீழே வந்து ஒரு பொருள் கொடுத்து தான் இதை வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து உள்ளுக்குள்ளே பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பொம்மை வந்து ஒட்டி விடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால தான் வந்து இதை வந்து ஒட்டி விடுறேன் நான் கீழேயும் பொம்மையோட தலையிலையும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் வந்து சைடில் வந்து ஒட்டிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த டோர் வந்து நல்லா டேபிள் மாதிரி நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேட் கொடுத்துருக்கேன் இந்த மேட்டு வந்து நான் தைச்ச மேட்டு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது இது மேலே வந்து புக்கு நோட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் இது உள்ளே அடி லாம் அதில் வந்து ஒரு ஜாமட்ரி பாக்ஸ் நான் எம்டி ஜாமெட்ரி பாக்ஸ் தான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ஏர் ஏர்குலரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்குது அதுலேயும் நமக்கு தேவையானது அதாவது பிள்ளைங்களுக்கு தேவையான பொருளை கூட அதில் வச்சுக்கலாம் ஒரு பவுடர் டப்பா காலியானதையும் நான் அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு தேவையான பென் பாக்ஸ் ஏதாவது அதுக்குள்ளே வந்து அவங்க போட்டு வச்சுக்கலாம் மேலே வந்து அவங்க எப்போதுமே எழுதுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற டேபிள் மாதிரி இருக்குது இல்லையா அந்த டோரு அதுலேயும் ஒருத்தவங்க வந்து எழுதலாம் இல்லைன்னா இன்னொரு சைடு ஒரு ஸ்டூலோ சேரோ போட்டு வேறு பிள்ளைங்களும் அதாவது இன்னொரு பிள்ளைங்களும் கூட உட்காந்து எழுதலாம் இதில் வந்து அவங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அவங்களோட பொருள் எல்லாமே இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ரேக்கையும் தேவையில்லை ரேக்கைக்கு பதிலாக இது உள்ளே வச்ச மாதிரியும் ஆகிடுச்சி அவங்க வந்து டேபிள் மாதிரி ரைட்டிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு இதில் வந்து அவங்க என்ன ஒரு எழுதுறதுக்கு இல்லை ஒரு காஃபி டீ குடிக்கிறதுக்கு கூட நம் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம எல்லா வகையிலையும் வந்து இது நமக்கு பயனுள்ள ஒரு பொருளாக வந்து மாறிடுச்சு இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றிலும் ஒரு லேஸ் கொடுத்துருக்குறேன் லேஸ் கொடுத்துட்டு முன்பக்கம் வந்து ஒரு பூ ஒன்று வச்சுருக்கிறேன் இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை நான் நினச்சதை வந்து நான் செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு வீடியோவில் ஜெயஸ்ரீ ஆனந்த் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்